யார் பேசினாலும் தன்னுடைய இசையால் கேட்கிறவர்களை இசைய வைக்கிற தமிழ் இசைக்கு இசை அரங்குகளில் என்ன மரியாதை? லக்ஷ்மி மணிபாலா. இசைக்கு இசையாத பொருள் இல்லை என்பதால் தான் இசை என்று பெயர் வந்தது. மனிதன் பிறக்கும் போதும் இசை, இறக்கும் போதும் இசை, வயல்வெளியில் நாற்று நடும் போதும் இசை, வானவீதியை ரசிக்கும் போதும் இசை, தாலாட்டு பாடல்களிலும் இசை, காதலில் கசிந்து உருகும் போதும் இசை, ஏர் பூட்டி நிலம் உழும் போதும் இசை, ஏற்றம் கட்டி நீர் இறைக்கும் போதும் இசை, தேவார பாடல்களிலும் இசை, தெருவோர கலைகளிலும் இசை, இப்படி எங்கும் இசை, எதிலும் இசை என்று வாழ்ந்தவர்கள்தான் தமிழர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அத்தனை செயல்களிலும் இசையோடு தொடர்பு வைத்திருந்தவர்கள்தான் தமிழர்கள். ஏன், இசைக்கு இலக்கணம் வகுத்த முதல் நூலே அகத்தியம் என்ற தமிழ் நூல் தானே. அந்த அரிய தமிழ் நூலும் இன்று இல்லை, இசையரங்குகளில் தமிழும் இல்லை. இசைக்கலை தமிழர்களுக்கே உரியது. அந்த காலத்தில் இறைவனை வேண்டி பாடப்பட்ட தேவார பாடல்களை பாருங்கள், தனி தமிழ் பண்களுக்கேற்ப அமைந்திருந்தன. தேவாரம் என்ற வார்த்தையில் உள்ள வாரம் என்ற தமிழ் சொல்லுக்கு இசைப்பாடல் என்று பொருள். தேவாரத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ் பண்களுக்கு வடமொழி பெயர்களை சூட்டி ராகங்கள் ஆக்கிவிட்டார்கள். புறநீர்மை, பழம் பஞ்சுரம், சாதாரி, வியாழக்குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சி, மேகலாக குறிஞ்சி, கொல்லி, செந்துருத்தி, செம்பாளை, செவ்வழி, இப்படி இருந்த தமிழ் பண்களைத்தானே. பூபாலம், சங்கராபரணம், பந்துவராளி, சௌராஷ்டிரமம், ஷாமா, நீலாம்பரி, நவ்ரோத், மத்தியமாவதி, ஹரிகாம்போதி, யதுகுலகாம்போதி என்று வடமொழி ராகங்களாக்கிவிட்டார்கள். பண்களை புண்களாக்கிவிட்டு ராகங்களை ரசிக்கின்ற இடமாகத்தானே இன்னைக்குள்ள இசையரங்குகள் இருக்கு. தமிழ் பண் பாடும் பண்பாட்டு தளங்களாக இன்றைய இசையரங்குகள் மாறுமா என்பதுதான் என் கேள்வி. இசை தொடர்பான தனி தமிழ் சொற்கள் பலவற்றிற்கு வடமொழி பெயர்களை சூட்டி அதற்கும் நம் மனதை இசைய வைத்து விட்டார்கள். அதை பார்க்கும் பொழுதுதான் வேதனையாக இருக்கிறது. ஆலத்தியை ஆலாபனை ஆக்கினார்கள், நரம்பையை ஸ்வரம் ஆக்கினார்கள், தன்னுமையை மிருதங்கமாக்கினார்கள். குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என்ற ஏழிசைக்குரிய தமிழ் பெயர்கள் மறைக்கப்பட்டு ஷட்ஜம், ருஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சபம், தைவதம், நிஷாதம் என்று வடமொழி பெயர்கள் சூட்டப்பட்டன. தமிழக இசையரங்குகளிலே தொண்டை புடைக்க இசை இயம்பும் பொழுது மாற்றப்பட்ட இந்த பெயர்கள் தானே ஒலிக்கிறது. தமிழக இசையரங்குகளிலே மாற்றப்பட்டவை, மறைக்கப்பட்டவை, மறுக்கப்பட்டவை தமிழ் இசையும் தமிழ் இசை தொடர்பான சொற்களும் தானே என்று நினைத்து விடாதீர்கள். என்னை பொறுத்தவரையில் இசையரங்குகளிலே தமிழனின் உணர்வுகள் மாற்றப்பட்டன, தமிழனின் உணர்வுகள் மறைக்கப்பட்டன, தமிழனின் உணர்வுகள் மறுக்கப்பட்டன என்றுதான் சொல்வேன். புரியாத மொழி இசைக்கு தலையாட்டும் கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டு அரங்கங்களிலே தமிழிலே பாட வேண்டும் என்பது குற்றமா? தமிழ் மொழியிலே இசை பாடல்கள் இல்லையா? இல்லை என்று சொன்னால் அது பொருந்தாத குற்றம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் கூற்றுப்படி பார்த்தால், மூவேந்தர் ஆண்ட இந்த தமிழ் மண்ணிலே சேரமன்னனுடைய கொலுமண்டபத்தில் கொண்டாட்டத்தின் போது பாதாபி கணபதிமா பாடப்பட்டது, சோழன் கழிக்க சுனோ சுனோவா பாடப்பட்டது, பாண்டிய மன்னனுடைய அவையிலே பலுகவே ஏமினோவா பாடப்பட்டது, அன்று அரங்கங்களிலே தமிழிசை பாடப்பட்டது. இன்று அந்த தமிழிசை எங்கே போனது? இன்று அரங்கங்களிலே தமிழிசை காணாமல் போய்விட்டது. என்ன இறை போட்டு அரங்கங்களிலே எங்கள் தமிழிசைக்கு திரை போட்டீர்கள்? இன்றைய நிலையை பார்த்தால் இசையரங்குகளிலும் தமிழ் இல்லை, இசை விழாக்களை நடத்துகின்ற அமைப்புகளுக்கும் தமிழில் பெயர் இல்லை. புரியாத மொழி இசைக்கு தலையாட்டும் கூட்டமாக மட்டும் தமிழன் இருக்கிறான். இன்றைய இசையரங்குகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் 3 மணி நேரம், 4 மணி நேரம் வேற்றுமொழி இசைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் இசை வித்வான்கள் கடைசியாக ஓரிரு பாடல்களை மட்டும்தானே தமிழிலே துக்கடா என்ற பெயரில் பாடுகிறார்கள். சங்கீத கலா ரசிகர்களை கேட்டால் இசையரங்குகளிலே தமிழிலே பாட தமிழ் பாடல்கள் இல்லை என்பார்கள். ஏன் இல்லை?
சங்க இலக்கியமான பரிபாடல், சிலப்பதிகாரத்தின் வரிப்பாடல், ஆயிரக்கணக்கான தேவார பதிகங்கள், ஆழ்வார்களின் பாசுரங்கள், அருணகிரிநாதரின் திருப்புகள், வள்ளலாரின் இசைப்பாடல்கள், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர் ஆகியோர்களின் தமிழ் இசை கீர்த்தனைகள். ஏன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் இசைப்பாடல்களை 40 தொகுதிகளாக வெளியிட்டார்களே, இவையெல்லாம் இசைப்பாடல்களாக தெரியவில்லையா? இத்தனை இசைப்பாடல்கள் தமிழிலே இருந்தும் வேற்றுமொழி இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? மன்னிக்க வேண்டும் நான் சொல்வதற்காக. வீடு நிறைய சோர் இருந்தும் வீதியில் நின்று பிச்சை எடுப்பது போன்றிருக்கிறது. பிறமொழி கீர்த்தனைகளை தூக்கி பிடிக்கும் பெரியவர்களை பார்த்து கேட்கிறேன், தமிழுக்கு கீர்த்தனை வடிவத்தை கொடுத்தவர் யார்? முத்துத்தாண்டவர் என்ற தமிழர்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதை பார்த்து அதை போல எழுதியவர்கள் தான் சங்கீத மும்மூர்த்திகள் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படி பேசுவதால் பிற மொழிக்கோ பிற மொழி இசைக்கோ எதிரானவள் என்று என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நான் பிற மொழிக்கும் எதிரானவள் அல்ல, பிற மொழி இசைக்கும் எதிரானவள் அல்ல. நான் கேரள மாநில இசையரங்குகளில் தமிழ் இசை ஒலிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. கர்நாடகத்து இசையரங்குகளில் தமிழ் இசை முழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆந்திர தேசத்து இசையரங்குகளில் தமிழ் இசை மணக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மண்ணிலே, பாரதியாரும் பாரதிதாசனும் உலாவிய இந்த தமிழ் மண்ணிலே, இங்குள்ள இசையரங்குகளிலே தமிழ் இசை முழங்க வேண்டும் என்று தான் கேட்கிறேன். சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்வார்களே, அந்த சோழ மண்டலம் தானிய வளத்தில் மட்டுமா செழித்திருந்தது? தமிழ் வளர்ப்பதிலும் அல்லவா சிறப்புற்றிருந்தது? அந்த மண்ணில் தமிழிசைக்கு ஏற்பட்ட தீங்கை போல வேறு எங்காவது தீங்கு ஏற்பட்டதுண்டா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவையாறு தியாகையர் மன்ற விழாவிலே இசையரசு தண்டபாணி தேசிகர் தமிழிலே பாடினார். அவர் தமிழிலே பாடியது குற்றமா? ஏதோ உலகமகா குற்றம் புரிந்தது போன்று அந்த இடத்தை காவிரி நீரால் கழுவி விட்டார்கள். அன்று காவிரியால் கழுவி விட்டு தமிழிசை கேவலப்படுத்தப்பட்டது. இன்று காவிரியை மறித்து விட்டு தமிழன் கேவலப்படுத்தப்படுகிறான். இதை விட இசையரங்குகளில் தமிழிசை புறக்கணிக்கப்பட்ட நிலை வேறு ஏதாவது இருக்க முடியுமா? என்னை பொறுத்தவரையில் பிறமொழி இசையை பாடுபவர்களை குறை சொல்ல மாட்டேன், புரியாத மொழி இசைக்கு தலையாட்டும் தமிழர்களைத்தான் குறை சொல்லுவேன். நாத தனுமணி சம் சங்கரம் நமா மிமே மனசா சரசா நாத தனுமணி சம் தாயேய சோதா உந்தன் ஆயர் குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா உந்தன் அகந்தையினாலே அழியாதே உன்னை அருகிலிருப்பவரை கெடுக்காதே அகந்தையினாலே அழியாதே உன்னை அடுத்தவர் தன்னையே கெடுக்காதே. நான் முதலில் பாடிய தெலுங்கு கீர்த்தனை உங்களுக்கு புரிந்ததா? இல்லை இரண்டாவது பாடிய தமிழிசை பாடல்கள் உங்களுக்கு புரிந்ததா? இரண்டாவது பாடிய தமிழிசை தோடி ராகத்தில் பாடிய தமிழிசை பாடல் அகந்தையினாலே அழியாதே என்ற பாடல் நாட்டுப்புற நாயகனாக திகழும் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் பாடியதுதான். புரியாத மொழி இசைக்கு தலையாட்டும் கூட்டமாக நாம் இருக்க வேண்டாம், சரியான தமிழ் இசைக்கு தலை வணங்கும் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடு நிறைய சோர் இருந்தும் வீதியில் நின்று பிச்சை எடுக்கும் தமிழினம் என்று லட்சுமி பாலா சொன்னபோது நெகிழ்ந்து போனேன் என்று சொல்ல வேண்டும். மிக அருமையான பேச்சு. இந்த தொடரில் தொடர்ச்சியாக பல அரங்குகளில் பல தடங்களில் பேசியிருந்தாலும் இன்றைய உன்னுடைய பேச்சு மிகச் செறிவான, அழுத்தமான, 1000 செய்திகளை உள்ளடக்கிய பாராட்டுதலுக்கு உரிய பேச்சு. எந்த செய்தியையாவது விட்டு விடுவாயோ என்கிற கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த பிள்ளை பேசுகிற போது முத்துத்தாண்டவரும் அருணாச்சல கவிராயரும் மாரிமுத்தா பிள்ளையும் வராமல் போய் விடுவார்களோ என்கிற கவலை எனக்கு இருந்தது. அத்தனை பேர் வந்தார்கள்.
அண்ணாமலை அரசரை சொல்லவில்லை என்றால் நாம் நந்தி கெட்டவர்களாக ஆகிவிடுவோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 40 தொகுதிகளை குறிப்பிட்டு சொன்ன அந்த நயம், சிலப்பதிகாரம் முழுவதும் இசையால் நிறைந்து வழிகிற காப்பியம் நம்மிடத்திலே இருக்கிறது. சங்க இலக்கியத்தின் பரிபாடல் தொடங்கி சிலப்பதிகாரத்திலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் அனைத்து செய்திகளையும் தொகுத்து சொல்லியிருக்கிற அந்த விதம் மிகவும் பாராட்டுக்குரியது. இன்னும் 2 பெயர்களை சேர்த்து கொண்டால் இந்த பேச்சு தமிழகம் முழுவதும் ஒலிக்க வேண்டிய பேச்சு என்று நான் கருதுகிறேன். இசைக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்த ஆப்ரஹாம் பண்டிதரையும், யாழ்நூல் தந்த நம்முடைய ஈழத்து அடிகளையும் இந்த வரிசையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அதை போலவே அறிஞர் வீபாக்கா சுந்தரம் அவர்கள் மறைந்து போன தமிழ் இசையெல்லாம் மீட்டெடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். லட்சுமி பாலாவின் பேச்சில் இந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். மற்றபடி மிக அருமையான தொடர்கிறது. இந்த தமிழகத்தில் பல சமயங்கள் தழைத்தோங்குகின்ற பொழுது சைவம் தழைத்தோங்கிய ஒரு வரலாறு தமிழ் வரலாறு. அந்த திருத்தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்றன என்றால், நம்முடைய ஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் தான் அதை சென்று பாடியிருக்கிறார்கள். அந்த தேவார அந்த திருப்பதிகங்களை பற்றியெல்லாம் இங்கு குறிப்பிட்டீர்கள். உலகமெல்லாம் இசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், உலகமெல்லாம் வியக்கின்ற வரைக்கும் போய் நம்முடைய தமிழகத்தில் இருந்து ஒருவர் போய் அந்த ஆஸ்கார் விருதை கையில் எடுத்துக்கொண்டு தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகின்ற பொழுதும் கூட எனக்கு இல்லாத ஒரு பெருமை உன்னுடைய பேச்சில் துணித்தது. காரணம், தமிழுக்கு அந்த அளவிற்கு இசைக்கான வரலாறு உண்டு என்பதனை அழகாக சொல்லியிருக்கிறாய் குழந்தை. உன்னுடைய உனக்கு நீண்ட ஆயுளோடு நிறைவான வாழ்க்கை நிறைய கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய தமிழால் உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.